ஐந்து ஹரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு ஜெய வருஷத்தில் மார்கழி மாதம் 1ஆம் தேதி, இங்கிலீஷ் தேதிக்கு வந்து 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் 2:17 சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் வருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது துலாத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் இப்போ இவ்வளோ நாள் உச்சம் பெற்ற நிலையில் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். விசாக நட்சத்திரத்தினுடைய 3 பாதமும் துலாத்தில் இருக்குது, 4ஆம் பாதம் மட்டும் விருச்சகத்தில் இருக்குது. அப்போ விருச்சகத்துக்கு சனீஸ்வரன் பெயர்ச்சி ஆகிறார். இந்த விருச்சகத்துக்கு சனீஸ்வரன் பெயர்ச்சி ஆகிறதுனுடைய சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்குறதுல நம்ம நேயர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இதில் இந்த சனி பெயர்ச்சியில் என்ன ஒரு விசேஷம்னா, மற்ற கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிறது இல்லையா அப்படின்னா எல்லா கிரகமுமே பெயர்ச்சி ஆகுது. இப்போ சந்திரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 நாள் தான் ஒரு ராசியில் நிற்கும். அதேமாதிரி சூரியனை எடுத்துட்டிங்கன்னா 1 மாதம்தான் ஒரு ராசியில் நிற்கும். அப்போ சூரிய பெயர்ச்சி பலன்கள், சந்திர பெயர்ச்சி பலன்கள் அதெல்லாம் ஒன்றும் வர்றதை காணோம். அப்படின்னா நீண்ட நாள் அதிக நாள் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இது குரு பகவான் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை எல்லோரும் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா ராகுவும் கேதுவும் சமசப்தமத்தில் 180 டிகிரி வித்தியாசத்தில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு வரும். அந்த ஆக்சஸ் வந்து அப்படியே மாறி வரும். அது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறாங்க. அதனால் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி குரு பெயர்ச்சிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறதுனால அதுவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக உள்ளதுலேயே ரொம்ப ஸ்லோவாக வர்றவர் சனீஸ்வரன். அதனால தான் சனீஸ்வரனை மந்தன்னு சொல்லுவாங்க. காலை விந்தி விந்தி நடந்து வரணும். அதுக்கு கர்ண பரம்பரையாக கதை கூட சொல்லுவாங்க. ராவணன் வந்து ஒரு காலை சிதைச்சிட்டார், அதனால் வந்து சனீஸ்வர பகவான் வந்து மந்தன் ஆகிட்டார், ஸ்லோவாக வர்றார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் இந்த ராசி சக்கரம்னு சொல்லக்கூடிய மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி இருக்கு இல்லையா, இந்த 360 டிகிரியை ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றதுக்கு சந்திரன் வந்து 28.5 நாள் எடுத்துக்கிடுவார். அதே 360 டிகிரியை சூரியன் சுற்றி வர்றதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிடுவார். அதான் சூரியமான மாதம்னு சொல்லுவாங்க. அதே குரு பகவான் வந்து இந்த 360 டிகிரியை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் எடுத்துக்கிடுவார். அதைத்தான் ஒரு குரு வளையம்னு சொல்லுவாங்க. இதே 360 டிகிரியை இந்த சனீஸ்வரன் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிறதுங்கிறது வந்து 30 வருஷத்தை எடுத்துக்கிடுவார். அதனால தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி வந்து சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியத்தின் கீழே வர்றது. இதில் லாஜிக்கலாக சொல்லணும்னா சனீஸ்வரன் வந்து சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கார், மிகப்பெரிய நீள்வட்ட பாதையில் சுற்றுறார், அதனால் அவர் மெதுவாத்தையும் சுற்றி வருவார். ரொம்ப டிஸ்டன்ஸை கடந்து வர்றதுங்கிறதுனால ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது சயின்டிஃபிக்கலாக சொல்கிறது. ஆனால் நம்ம சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிச்சி டெலஸ்கோப் அது இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி கால்குலேஷன்லாம் போட்டு கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணி அதை கண்டுபிடிச்சி சொல்கிறதா, அந்த காலத்திலேயே எந்த விதமான விஞ்ஞான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த ஃபார்முலாவையும் சொல்லலை. அது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் உண்டானது. இப்போ அந்த காலத்தில் வைத்தியரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு மருந்து கொடுப்பார், அது சரியாக போயிடும். என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த தலையை கசக்கித்தான் கொடுப்பாங்க. அப்போது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறத அந்த ஜோதிடர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அல்லது வந்து ராசி சக்கரத்தை எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவெல்லாம் காமிக்கலை. அதை காமிக்காமல் நேராக இந்த பொசிஷன் அப்படின்னு காமிச்சாங்க. அப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சு வச்சு அதன் வழியாக வந்து பிளானட் அந்த கோள்கள் எல்லாம் பெயர்ச்சி ஆகிறத வச்சு இந்த கோள் வந்து இந்த இடத்துல இருந்தால் இன்ன பலன் செய்யும், இந்த இடத்துல இருந்தால் இன்ன பலன் செய்யும்னு இவங்க எழுதி வச்சதை பின்னாளில் வந்து ஏன் இவங்க வந்து கோள்கள் இல்லாமல் வேறு ஏதாவது நேரங்காலம் கூட இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கால்குலேஷனை வச்சோ
அந்த மேற்கத்திய ஜோதிடமோ அல்லது கிழக்கத்திய ஜோதிடமாகட்டும் மேல் நாடுகளில் இருக்கக்கூடிய ஜோதிட முறைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லைன்னா அப்படி போகல அவங்க. திருப்பியும் வந்து அவங்களும் கிரகத்துக்குள்ளே தான் வர்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போது தமிழ் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய இந்த வேதகால ஜோதிடத்தில் எப்படி கிரகங்களை வச்சு அந்த கிரக சஞ்சாரத்தை வச்சு கணக்கீடு போட்டாங்களோ அதே மெத்தடுக்கு நம்ம புதுமையாக நவீன காலங்களில் நிறைய சயின்டிஃபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வச்சு கால்குலேஷன்லாம் போட்டு மேல்நாடுகளில் ஜோதிடம்னு அது ஒரு விங்கு போயிட்டுருக்கு. அப்போ நம்ம தான் சனி பெயர்ச்சியை பார்க்குறோங்கிறது இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் அவங்கவுக மெத்தடில் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. என்ன காரணம்னா, சனீஸ்வரனை வந்து கர்மகாரகன்னு சொல்லுவான். அப்போது ஒரு கர்மம்னா தொழில், ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க ஒரு காலத்தில். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவன் சம்பாதிக்கணும், இப்போ பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி வந்துருச்சு. பெண்ணானாலும் புருஷ லட்சணம்னாக்கும் வேலைக்கு போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தர் வந்து வேலைக்கு போவாரா அல்லது வந்து சொந்த தொழில் பண்ணுவாரா அல்லது வந்து அவர் வந்து சொந்த தொழிலும் இல்லாமல் வேலைக்கும் போகாமல் அவர் வந்து சன்னியாசியாக போய் நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவருடைய தொழிலை பற்றி நிர்ணயம் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் தலைன்னு சொல்கிறது வந்து மேஷத்தை சொல்லுவாங்க. அந்த மேஷத்துக்கு 10 இடம் சனீஸ்வரனுடைய வீடு, 11 இடம் சனீஸ்வரனுடைய வீடு. அதனால தான் 10 இடம்ங்கிறது தொழிலை குறிக்கிறது, 11 இடம்ங்கிறதும் தொழிலை குறிக்குது, அது லாபத்தை குறிக்குது. அந்த தொழிலால் வரக்கூடிய லாபத்தை 11 இடம் குறிக்குது, 10 இடம் வந்து தொழிலை குறிக்குது. அப்போது ஒரு மனிதன் தொழிலில் ஜெயிப்பானா அல்லது அடிமை தொழில் பார்த்து கடைசி வரைக்கும் காலத்துக்கும் அடிமை தொழில் தான் பார்ப்பாரா அப்படிங்கிறது வந்து எதிலிருந்து சொல்லலாம், அந்த சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை ஒட்டி சொல்லக்கூடிய பலன்கள். அப்போது இந்த கிரக பெயர்ச்சி எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இப்போ 6 இடத்துல சனி இருந்தால் நல்லது, 8 இடத்துல சனி இருந்தால் கெட்டது அப்படிங்கிறதோ, அல்லது 4 குரு இருக்கிறது தப்பு, 2 குரு இருந்தால் யோகம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருந்தால் தான் இல்லை. எப்படி இந்த பால்வழித்திறலில் வந்து சூரியனை சுற்றியில் எல்லா கிரகங்களும் சுற்றி வருதோ, அது சுற்றி வர்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, அந்த ரெவல்யூஷன் ஆகலை, ரொட்டேட் ஆகிட்டு வர 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 ஒரு ஈர்ப்பு சக்தி வரும், அந்த ஈர்ப்பு சக்தி தான் சூரியனையும் மற்ற கிரகங்களையும் பிடிச்சு வச்சுருக்குது, அதில் தான் சுற்றிட்டு வருதுங்கிறான். அப்போது இப்போ நம்ம கால்குலேஷனில் வந்து அஸ்ட்ராலஜியில் எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோள்களை எடுத்துக்கிறதா நமக்கு கணக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா கோள்களை தான் நம்ம கண்ணில் பார்க்குறோம். அப்போது இந்த கிரகங்கள் சுற்றி வரையில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு சக்தியும் விலக்கு சக்தியும் வரும்ல, அந்த விலக்கு சக்தியும் ஈர்ப்பு சக்தியும் தான் நமக்கு பலன், அதை வச்சு தான் பலன் சொல்லணும். இப்போ அதை நேரடியாக எந்த விதமான இன்றைக்கி வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கல, எது அந்த ஈர்ப்பு சக்தி இவ்வளோ இருக்கும், விலக்கு சக்தி இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, இவ்வளோ ஃபோர்ஸாக விலகுன்னு வேணால் சொல்லுவாங்க. பட் அந்த ஈர்ப்பு சக்தியும் விலக்கு சக்தியும் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். எப்படி எவ்வளோ காய்ச்சல் இருக்குங்கிறத வந்து ஒரு காய்ச்சல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவியை வாயில் வச்சு இந்த இவ்வளோ காய்ச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை தான் முதல்ல கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எது ஒருத்தருக்கு ஒரு ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு அந்த கிரகம் வந்து பெயர்ச்சி ஆகுதுன்னா, அப்போ மிச்ச நாள்லாம் சும்மாவே இருந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது ஒரு ராசி சக்கரம், ஒரு ராசி கட்டம்ங்கிறது 30 கொண்டது, ஒரு ராசி சக்கரம்ங்கிறது 360 கொண்டது. அப்போ 0 ஆரம்பித்து 30 வர்ற வரைக்கும் அந்த சனீஸ்வரன் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அவர் அவருடைய பவுண்ட்ரியை தாண்டது, அந்த மேஷம்ங்கிற அந்த ஒரு பவுண்ட்ரியை தாண்டி ரிஷபம்ங்கிறதுக்குள்ளே போகிறப்ப சனி பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த மிச்ச அந்த மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டால் சனி நிற்கலை, அப்பையும் பெயர்ச்சி ஆகிட்டு தான் இருக்கிறார், வந்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் பார்த்தீங்களா, அந்த சலனம்னு சொல்லுவாங்க அதை. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு அடுத்த ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகலை பார்த்தீங்கன்னா, அந்த பெயர்ச்சி ஆகிறதுக்கு முதல்ல ஒரு 6 பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் பாசிட்டிவான பலன்களை சனீஸ்வரன் செய்ய போகிறாரோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடத்தி கொடுத்துருவார், எது ஆரம்பத்திலே அதுக்கான பிகினிங்லேயே காமிச்சிருவார். யாருக்கெல்லாம் நெகட்டிவாக பண்ணணும்னு டிசைட் பண்ணி வச்சுருக்காரோ அதுக்கான சிம்டம்ஸையும் உடனே காமிச்சிருவார் கையோட. 6 முன்னாலே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும், அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சனி சஞ்சாரத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் வைஸ் தொல்லை பண்ணுறதுங்கிறது, சிலருக்கு உத்தியோகத்தின் வயசு தொல்லை பண்ணுறதுங்கிறது, சிலருக்கு ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுத்துறதுங்கிறது, சிலருக்கு நீண்ட நாளாக இழுத்து வந்த காரியத்தெல்லாம் டக்குன்னு நடத்தி கொடுக்குறது, இது மாதிரியான விஷயங்களையெல்லாம்
அவர் வந்து தன்னுடைய அந்த சலனத்தை ஒட்டி அதிகமாக பண்ணுவார். எது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ளே போகக்கூடிய அந்த மாறுதல் வர்ற நேரத்தில் கொஞ்சம் அதிகபட்சமான பலன்களை செய்வார். அதனால தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனி பெயர்ச்சிக்கோ அல்லது குரு பெயர்ச்சிக்கோ பார்த்தீங்கன்னா பாதகமாக பெயர்ச்சியாரவர்களுக்கு கரெக்டாக உடம்பு தொல்லை ஏதாவது பண்ணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைனா அட்லீஸ்ட் கோல்டாவது பிடிச்சிக்கிடும், சளி பிடிக்கிறது இல்லை காய்ச்சல் அடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனாவது அதில் காமிச்சிடும். காமிச்சு தான் அப்புறம் அடுத்ததுக்குள்ளேயே கொண்டு போகும். அப்பேற்பட்ட அந்த சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை வந்து நம்ம உன்னிப்பாக பார்க்கறதுக்கு காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்து ஆயுளை கொடுக்கக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியனை வந்து தகப்பனாருடைய காரகன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இப்போ சூரியனை பார்த்து பலன் சொல்லணும் அப்படின்னா தகப்பனார் எப்படி இருப்பாருங்கிறது சூரியனை வச்சு எடுத்துப்பாங்க, தாய் எப்படி இருப்பாங்கன்னா சந்திரனை வச்சு எடுத்துப்பாங்க. அது மாதிரி ஒரு மனிதனுடைய தொழில் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் எப்படி இருக்குங்கிறது சனீஸ்வரனை வச்சு தான் எடுத்துக்கணும். அதனால தான் சனீஸ்வரனை வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறான். அப்போது ஒரு தனிமனிதனுடைய ஆயுள் வந்து நிர்ணயம் பண்ணுறது சனீஸ்வர பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறாரு. அதனால தான் ராசி சக்கரத்தில் சிலர் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார அம்மா கன்சீவாக இருக்காங்க ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள், அந்த நேரத்தில் வந்து டெலிவரி வச்சுக்கலாம்னு இருக்கோம், அதான் வந்து சிசேரியன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நல்ல நேரம் பார்க்க சொன்னாங்க அப்படிம்பாங்க. அப்போது இப்போ நம்ம நல்ல நேரம் பார்க்கல என்ன பண்ண முடியும், சனீஸ்வரன் வந்து நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்க வைக்கிறவர், அவரை தூக்கி கட்டத்தை விட்டு தனியாக வெளியில் வச்சுட்டு அப்புறம் ஒரு நம்ம டைமை எடுக்க முடியும், நிச்சயமாக முடியாது. அப்போது ஏதாவது ஒரு இடத்துல சனீஸ்வரன் நின்னார்னா அதுக்கேற்ற பலன்கள் யாரோ ஒரு சிலருக்கு நெகட்டிவாக தான் நடக்கும், எது நம்மளே லக்னம் வச்சு எடுத்தாலுமே. அதனால தான் மேன் ப்ரொப்போசஸ் காட் ஷுட் பி ஆல்சோ ப்ரொப்போசஸ்ன்னு சொல்கிறான். நம்ம ப்ரொப்போஸ் பண்ணால் அவர் டிஸ்போஸ் பண்ணி விட்டு போயிடுவார். அதனால தான் நம்ம கரெக்டான டயத்துக்கு எடுக்கிறதுங்கிறது தகப்பனாருக்கு நல்லா இருக்க மாதிரியும் தொழில் விருத்தி ஆகிற மாதிரியும் தாய்க்கு நல்லா இருக்குது வேலை கிடைக்கிற மாதிரியும் குழந்தைக்கு ஆயுள் பலம் படிப்பெல்லாம் நல்லா இருக்க மாதிரியும் வச்சு நம்ம ஒரு டைம் வச்சு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எல்லாமே ஒத்து வந்து கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்படி ஒரு டைம் வச்சு எடுத்தால் அது வந்து பாட்டனாரை பாதிக்குது அல்லது தாத்தனை பாதிக்குது மாமாவை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் போய் உட்காரும். காரணம் என்ன, சனீஸ்வரனுடைய சஞ்சார பிடியில் வந்து ஒரு ஒரு மனிதனும் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். இப்போது 7.5 சனின்னு சொல்கிறோம், அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், 7.5 வருஷத்துக்கு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ வந்து சனி பெயர்ச்சி ஆகிறது விருச்சிகராசியில் பெயர்ச்சி ஆகிறார், அப்போ வந்து துலாராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் இருப்பாங்க, விருச்சிகராசிக்காரங்க 7.5 சனியில் இருப்பாங்க, இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களும் 7.5 சனிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது 3 ராசிக்காரங்க 7.5 சனியில் உட்காடுறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 வருஷம் அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கும். அதனால தான் அதை 7.5 சனின்னே சொல்கிறான். அப்போ அந்த 7.5 வருஷம் அந்த தாக்கம் இருக்குது, அதுக்கு 7.5 வருஷம் கழித்து அடுத்து இன்னொரு சனி ஒன்று வரும், அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு வேறு இருக்கு. அதாவது 4ஆம் இடத்துல சனி வந்து நின்னார்னா அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில் பாதி பலன்களை செய்யும், அஷ்டம சனி கடுமையான பலன் செய்யும்பாங்க, அதில் பாதி பலன் செய்யும். சரி, அப்போது அதில் ஒரு 2.5 வருஷம் ஏற்கனவே ஒரு 7.5 வருஷம் சொல்லியிருக்கோம், இதில் ஒரு 2.5 வருஷத்தை சேர்த்துக்குங்க. அப்புறம் அஷ்டம சனின்னு ஒன்று வரும், இந்த அர்த்தாஷ்டம சனியே அஷ்டம சனியில் பாதி கஷ்டம்னு தான் சொல்கிறான். அப்போ அஷ்டம சனியில் முழு கஷ்டமும் இருக்கும்னு சொல்லுன்றான், அதில் ஒரு 2.5 வருஷம். அப்போது அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம், 7.5 சனிங்கிறது ஒரு 7.5 வருஷம், இது மூணும் கூட்டுங்க 12.5 வருஷம் இதுலேயே வந்துருச்சா? அது மட்டும் இல்லை, சனீஸ்வர பகவானுடைய தசைங்கிறது வந்து ஒரு 19 வருஷம். இப்போ சூரிய தசை எப்படி 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், ஜவ்வா தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம்னு சொல்லிக்கிருக்கோமோ அது மாதிரி சனீஸ்வரனுடைய தசை வந்து 19 வருஷம். இப்போ இந்த 19 வருஷத்தையும் சேர்த்து வச்சு அதோட கூட்டுங்க, அப்போ 31.5 வயசு வரைக்கும், 31 வருஷம் 6 மாதம், 31.5 வருஷம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரம ஆயுள் காலம்ங்கிறது 120 வருஷம் கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தில். அந்த காலத்தில் 120 வருஷம்லாம் இருந்தாங்க, இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ தான் 60 ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆவரேஜ் 60னு வச்சுட்டா அதில் பாதிக்கு மேலே சனீஸ்வரனுடைய பிடியில் நிற்பாங்க. அதனால தான் சனி ஒரு சுற்று சுற்றி வந்தார்னா ஒரு மனிதன் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கர்மா நிறைய தீந்து போயிடும். ஜாதகம் எழுதலாம் மேலே எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு எழுதிப்பிட்டு அப்புறம் தான் ஜாதகமே எழுதுவாங்க. அப்படின்னா என்ன என்ன அர்த்தம், ஜென்மாந்திரங்களில் இந்த ஜாதகம் செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக இப்பிறப்பில் இந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களை அறியும் பொருட்டு இந்த ஜனன பத்திரம் எழுதப்படுகிறது. அப்போ போன பிறப்பில் என்ன கர்மா செஞ்சுருக்கிறோமோ அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறப்பில் யோகமாவோ அவயோகமாவோ பிறப்பாங்க. அப்போ சனீஸ்வரன் ஒரு சுற்று சுற்றி வந்தார்னா ஏகப்பட்ட ராசிக்கு எல்லாம் சப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். எப்படி இந்த பால் பாக்கெட்டை நிறையா ட்ரே நிறையா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சப்ளை பண்ணிகிட்டே போகல லாஸ்ட்டில் எம்டி ட்ரே ஆகிடுதோ அது மாதிரி
அந்த கர்மா அனைத்தையும் தீர்த்து வச்சிருவார். அப்போ சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, நமக்கான அந்த கர்ம பலன்களை வந்து அனுபவிக்க வைக்கிறவர். அதை வந்து அப்படி இப்படி தராசை பிடிச்சாருன்னா பிடிச்சது அங்கே அரை கிலோ கம்மியாக இருக்கா அறுத்து தூக்கிங்கன்னா வச்சிருவார், வலிக்குமேனு யோசனையெல்லாம் வராது. அது மாதிரி அதனால தான் நீதிமானான சனியை பார்த்து நேர்மையாக நிற்கிறவன் பயப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அது கஷ்டப்பட்டாலே அதுக்கேற்ற பலனை கொடுத்துருவார். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சனீஸ்வரன் வந்து ஒரு பலனை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கு சனின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து சனீஸ்வரன் ஒரு பலனை கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட மற்ற எந்த கிரகங்களுமே அந்த பலனை வந்து மறுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சனீஸ்வரனுடைய அந்த சனீஸ்வரன் ஏழரை சனிலையோ அர்த்தாஷம சனிலையோ அஷ்டம சனிலையோ அல்லது சனி தசையிலையோ ஏதோ ஒரு டைமில் ஒரு சொத்தை வாங்கி கொடுக்குறார், ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறார் அப்படிங்கிற பட்சத்தில் அது கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கக்கூடிய சொத்துக்களாக மாறுமே தவிர, வைரக்கல் மாதிரி நிற்குமே தவிர நடுவில் பிடுங்கிட்டு போகிறதெல்லாம் இருக்காது. காரணம் என்ன, சனீஸ்வரன் வந்து நீதிமான், அவர் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கணக்கு சரியாக இருக்குது இந்த சரக்கை மட்டும் டெலிவரி பண்ணி உனக்குன்றார், அதை மட்டும்தான் டெலிவரி ஆகும், அது கரெக்டாக நிற்கும் கடைசி வரைக்கும். ஆனால் மற்ற கிரகங்களுடைய திசாபத்தியில் அப்படி இல்லை, யார் கொடுத்தாலும் சனி பிடிங்கிட்டு போகிறதுக்கு அமைப்பு இருக்குது, அவரே கொடுத்தாருன்னா பிரச்சனையே இருக்காது இல்லை. அது மாதிரியான யோகவான் சனியாகவும் சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த சனீஸ்வர பகவான் இப்போ சஞ்சாரத்துக்கு வந்து நிற்கிறார், சலனம் ஆகிறார், எப்படி துலாம் ராசியிலேருந்து விருச்சக ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். இப்படி இந்த விருச்சய ராசிக்குள்ளே பயிற்சி ஆகலை, யூஸ்வலாக வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய மேஷந்தான் காலபுருஷ தத்துவத்தில் தலையாக சொல்லணும். இப்போது அதுக்கு அஷ்டம சனி நடக்குது, மேஷத்துக்குன்னு சொல்ல வரல நான், காலபுருஷ தத்துவத்துக்கே வந்து அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி வந்து நிற்கிது. அப்போ என்ன ஆகும்னா, பத்தாம் இடத்து அதிபதி அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் உட்கார்றதுங்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வரும், தேவைகள் நிறையா வரும், அதாவது தொழில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தேவைகள் நிறையா வரும், அந்த தேவைகளுக்கேற்ற கண்டுபிடிப்புகளும் நிறையா இருக்கும். எப்படி சொல்லலாம் அந்த கண்டுபிடிப்புகளை அப்படின்னா, இப்போ நெசசிட்டி மேக்ஸ் த இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய தேவை வந்து கண்டுபிடிப்புகளுக்கு வழிகோலிரும். அது மாதிரி நிறைய தேவைகள் வரும், அதுக்கேற்ற நவீன டெக்னாலஜி எல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்படும்ங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி லாபாதிபதினு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவாதிபதி எட்டில் போய் நிற்கிறதுங்கிறதுனால என்ன ஆகும்னா, நிறைய நாடுகள் வந்து ஆராய்ச்சிக்கு நிறையா பொருளாதாரத்தை செலவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதை வந்து வானியல் ஆராய்ச்சியாக இருக்கட்டும், அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கட்டும், மருத்துவத்துறை சார்ந்த, அதுவும் குறிப்பாக மருத்துவத்தில் நிறையா பண்ணுவாங்க, ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு. அப்போ குறிப்பாக மருத்துவத்துறையில் நிறைய கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, அந்த சனீஸ்வரன் வந்து அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றமும் நிறையா இருக்கும், கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ற அளவில் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும், டெக்னாலஜி நிறையா வளர்ந்து வரும்ன்ற மாதிரியான அமைப்பு, அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறையா வருங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல நாடுகள் நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணும், அதுக்கு அடுத்தபடியாக செலவு பண்ணுறது வந்து மிலிட்ரிக்கு தான் செலவு பண்ணுவாங்க, இராணுவத்துறை, பாதுகாப்புத்துறை. ஏன்னா நிறைய நாடுகளுக்கு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அச்சுறுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் வந்து இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு அட்டமஸ்தானம்னு நிற்கிறனால சனீஸ்வரன் நிற்கிறதுங்கிறது. அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் வந்து அதிகமாக வரும், ஸ்பிரிச்சுவல் லைஃபுங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அதில் நிறையா ஸ்பார்க் எல்லாம் கிடைக்கும். அப்போது ஆன்மீகம் மேம்படுங்கிற மாதிரியான அமைப்பு. காரணம் வந்து எட்டில் நிற்கக்கூடிய விருச்சகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனை வந்து குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் பார்க்க போகிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தா அது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான், குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ன்ற அந்த வகையில் கோடி குற்றத்தை நீக்கிறதுக்கான அமைப்பு அந்த குரு பகவான் வந்து கடகத்தில் உட்காந்து விருச்சகத்தை பார்க்குறதுங்கிறதுனால வரக்கூடியது அஞ்சாம் பார்வையால். அதே மாதிரி இந்த கண்டுபிடிப்புகளாகட்டும் அல்லது தொழில்துறை வளர்ச்சி அடைகிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கணுங்கிறது வந்து பதினொன்றாவது பாவத்தில் கன்னியில் ராகு உட்காந்துருக்கிறத வச்சு சொல்லலாம். ஆமேடம் மெருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல்துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னா, ராஜயோகத்துக்கான அந்த அமைப்புங்கிறது கண்ணியில் இருந்தால் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து சனீஸ்வரனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு பகவான் நிறையா பொருளாதார முன்னேற்றத்தையும் உலக பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம் பாருங்கள், அது மாதிரியான நிலைகளை உருவாக்குவார். அதே மாதிரி இதே சனீஸ்வரன் வந்து லக்னங்கிற அந்த ராசிக்கு அஞ்சாம் இடமான, அதாவது அவர் சனி நிற்கக்கூடிய இடத்துக்கு அஞ்சாம் இடமான மீனத்தில் வந்து கேது உட்கார்றார். அப்போ மீனத்தில் கேது உட்கார்ந்துருந்ததுன்னா பஞ்சமஸ்தானம்ங்கிறது அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ நிறையா வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளாகட்டும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வளர்ச்சி ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்கும்,
அளப்பரிய அளவில் இருக்கும், அது கடல் கடந்து போகக்கூடிய ஆன்மீகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை ஒட்டி சொல்லலாங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இதில் வலுவாக பேசுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டில் பெயர்ச்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து எல்லா ராசிலையும் 2.5 வருஷம் 2.5 வருஷம்தான் இருந்து போவார். இப்போ இதில் ஒரு பெசல் ஒன்று இருக்குது. என்ன பெசல் அப்படின்னாக்க, சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சி ஆகிறது வந்து 16/12/2014 பெயர்ச்சி ஆகி 19/12/2017 தான் அவர் முடிக்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் 2.5 வருஷம் சனி பெயர்ச்சினா, இவங்களுக்கும் பொதுவாக வந்து இந்த சனி பெயர்ச்சி மட்டும் 3 வருஷத்துக்கு இருக்கும்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்போது 3 வருஷத்துக்கு சனீஸ்வரனுடைய பெயர்ச்சிங்கிறது, அடுத்த பெயர்ச்சி வந்து இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேசராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி 3 வருஷத்துக்கு நடக்கும் அப்படின்னு கருத்து. அப்போது இதுக்கு என்ன காரணம், அவர் அதிசாரமாகிறது, அப்புறம் ஸ்லோவாகிறது, வக்கரமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து 3 வருஷத்துக்கு கிரக சஞ்சாரம் வந்து விருச்சகத்திலேயே உட்காந்துருப்பார் சனீஸ்வரன்னு சொன்னால் அது மிகையல்ல. அப்போது 3 வருஷம் இருக்கக்கூடியவர், அதாவது 6 மாதம் போனஸ் டைமாக வேறு இருக்கார் இல்லையா, இந்த 3 மாதம் இருக்கக்கூடியவர், 3 வருஷம் இருக்கக்கூடியவர் நிரம்ப யோக பாக்கியத்தை பொதுவாகவே வந்து லோகத்துக்கு செய்கிறதுக்கான ஒரு நல்ல பயிற்சி குரு பார்வையில் ஒரு பயிற்சி ஆகிறதுனால. இங்கிட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் குரு வந்து மறுபடியும் பயிற்சி ஆகி குரு பார்வை கட்டாயிரும். குரு பார்வை போயிட்டாலும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறப்ப, அந்த இது சனி பயிற்சி ஆகிறப்ப குரு பார்க்குறார், குரு பார்வையில் தான் அவர் பயிற்சி ஆகிறார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் முன்னு முன்னுமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட்டு அந்த ஆரம்பிக்கிறப்பவே முதல்ல வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சுட் பி த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிமாங்கல்ல, ஒரு நல்ல பெரிய மனுஷனாக வாழ்ந்தவர்களாக, வயசானவர்களாக, ஆழ்ந்த அனுபவம் மிக்கவர்களாக, ஆன்மீகவாதிகளால், இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டு வந்து அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன் அப்படிமா. அப்போ அந்த வகையில் அருமையான துவக்கம் வந்து பாதி வேலை முடிஞ்சதுக்கு சமம். அப்போ அந்த வகையில் சொந்த தொழில் செய்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டைமில் வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி. இந்த சனி பகவான் இப்போ பயிற்சி ஆகி அடுத்து 3 வருஷத்துக்கு என்னென்ன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன்லேயும் தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் நிறைய அழுத்தம் கொடுத்துட்டாங்க, இன்னும் வரக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போடலாங்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாக வருது நம்மது. ஆனால் 12 ராசிக்குமான பலன்கள் வந்து நிச்சயமாக அடுத்த மாதம் யூடியூப்பில் அப்லோட் ஆயிரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்குமான நல்ல பலன்களை செய்யணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. அப்போது நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.